கொலைகள் ஓய்வதில்லை ஆசிரியர் பாலகுமார் சோமு அத்தியாயம் நான்கு வடவள்ளியை கடந்து வெகு தூரம் சென்றிருந்தது அந்த சொகுசு கார் நரசிபுரத்தின் நுழைவாயிலில் இருந்த போலீஸ் செக் போஸ்டில் வழக்கம் போல போலீசார் இருவர் அமர்ந்திருந்தனர் ஒருவர் மேஜையில் தலையை கவிழ்த்து உறங்கிக் கொண்டிருந்தார் மற்றொருவர் தனது கைபேசியில் மும்முரமாக இருந்தார் நிமிர்ந்து உட்கார்ந்தான் அவன் காரின் வேகத்தை சற்றே குறைத்தான் காரின் முன் கண்ணாடியில் தான் ஒட்டி வைத்திருந்த பெரிய சைஸ் லயன்ஸ் கிளப் ஸ்டிக்கர் இருக்கிறதா என பார்த்தான் இருந்தது இந்த லயன்ஸ் கிளப் ஸ்டிக்கர் இருந்தால் உன்னை கேள்வி கேட்க மாட்டான்டா மச்சான் தனது நண்பர் சொன்னதை நினைவு கூர்ந்து தனக்குத்தானே தைரியம் வரவழைத்துக் கொண்டான் இத்தனை வருடங்களில் ஒரு முறை கூட அவனை நிறுத்தி காவல்துறையினர் விசாரித்ததில்லை கார் வெளிச்சத்தை கண்டதும் நிமிர்ந்து பார்த்த காவலர் மீண்டும் தனது கைபேசியில் மூழ்கினார் அங்கிருந்த வேகத்தரையில் அந்த கார் மெல்ல ஏறி இறங்கிச் சென்றதை கண்டுகொள்ளவே இல்லை அந்த காவலர் நரசிபுரம் ஊரை கடந்து வெள்ளியங்கிரி கோசாலை சாலையில் பறந்து கொண்டிருந்தது அந்த டஸ்டர் இருபுறமும் இருள் சூழ்ந்த தோட்டங்கள் ஆங்காங்கே சில நாய்கள் தங்கள் பகுதியை கார் நெருங்கும்போது விட்டு பின்னர் அமைதியாயன நெருங்கும் நெருங்கும்போது வேகத்தை தனித்து இருபுறமும் கவனமாக பார்த்தான் யானைகள் நடமாடும் பகுதி சாலையின் ஓரங்களில் எதுவும் அவன் கண்களுக்கு தட்டுப்படவில்லை மீண்டும் வேகம் எடுத்தான் வெள்ளியங்கிரி கோசாலையின் வாசலில் ஒரு சோடியம் வேப்பர் விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருந்தது உள்ளே ஆங்காங்கே சில விளக்குகள் கொண்டிருந்தன அந்த ஒளி சாலையை எட்டவில்லை கோசாலையை கடந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் சென்றதும் வேகத்தை குறைத்தான் வலதுபுறம் ஒரு ஒத்தை வண்டி சாலை தோன்றியது கவனமாக அதில் வண்டியை செலுத்தினான் சுமார் அரை கிலோமீட்டர் சென்றதும் ஒரு இரும்பு கதவு குறுக்கிட்டது சங்கிலியால் பிணைத்து பூட்டப்பட்டிருந்தது அதன் முன் நிறுத்திவிட்டு ஹெட்லைட்டை அணைத்தான் இன்னும் வண்டியின் இருபுறமும் இருந்த சிறிய டெயில் விளக்குகள் ஒளிர்ந்தன ஒரு நிமிடம் அசையாமல் அமர்ந்திருந்தான் ஏதேனும் அசைவுகள் தென்படுகிறதா என கவனித்தான் எதுவும் இல்லை கீழே இறங்கிச் சென்று தனது பாக்கெட்டில் இருந்த சாவியை இட்டு திறந்தான் ஓடி சென்று வண்டியை உள்ளே நிறுத்திவிட்டு மீண்டும் இரும்பு கதவை பூட்டினான் வண்டியை கிளப்பி கொண்டு சென்றான் சுமார் ஐநூறு அடி உள்ளே சென்றதும் அந்த பழைய காலத்து வீடு தென்பட்டது அந்த வீட்டின் வாசலில் வண்டியை நிறுத்தினான் எத்தனை தடவை சொன்னாலும் அக்கா என் பேச்சை கேட்குறதே இல்லை பாரு வாசல் விளக்கை கூட அணைச்சிட்டு தான் தூங்குவா தனக்குத்தானே பேசிக்கொண்டான் வண்டியை சுற்றி கொண்டு இடதுபுறமாக வந்தவன் கார்கதவை திறந்து அவளை ஏறிட்டான் இருட்டிலும் பௌர்ணமி நிலவை போல பிரகாசித்தாள் அவள் காரின் முன் சீட்டருகே அருகே இருந்த க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டை திறந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்தான் தனது கைக்குட்டையில் அந்த குப்பியிலிருந்து சில சொட்டுக்களை விட்டான் அந்த கைக்குட்டையை அந்த பெண்ணின் மூக்கின் மீது வைத்து அழுத்தி மூக்கையும் வாயையும் பொத்தினான் ஏற்கனவே மயக்க நிலையில் இருந்தவளிடம் எந்த அசைவும் இல்லை சில வினாடிகளுக்குப் பிறகு அவளை தூக்கி தனது தோளில் கிடத்தினான் காரை பூட்டிவிட்டு வீட்டு முன் கதவை வேறொரு சாவியிட்டு திறந்து வீட்டினுள்ளே சென்றான் நேராக வீட்டின் இருந்த ஒரு அறைக்கு சென்றான் அந்த கதவை திறந்ததும் லேசாக துர்நாற்றம் வீசியது அடடே உன்னை மறந்துட்டேனே சரிக்கா என்று கூறியபடி தோளில் சுமந்து கொண்டிருந்த பெண்ணை அந்த அறையின் மத்தியில் தரையில் மெல்ல கிடத்தினான் பின்னர் அங்கு இருந்த மேஜையின் அருகில் இருந்த ஒரு பாக்கெட்டிலிருந்து ஒரு பெரிய கருப்பு நிற பாலித்தீன் பையை உருவினான் அருகில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து வந்து சரிகாவின் உடலை சுற்றி கட்டியிருந்த டேப்பை அறுத்தான் கையில் இருந்த பிளாஸ்டிக் பையை மேலே உயர்த்தி தலைகீழாக பிடித்தவாறு சரிகாவின் தலையை உள்ளே செலுத்தினான் அந்த பையை கீழே இழுக்க இழுக்க விரைத்து விட்டிருந்த சரிகாவின் உடலை உள்வாங்கிக் கொண்டே வந்தது அந்த பை பின்னர் கால்களை தூக்கி உடல் முழுவதையும் பைக்குள்ளிட்டு ஒரு கயிறு கொண்டு கட்டினான் அதை தூக்கி கொண்டு சென்று அடுத்த அறையில் வைத்திருந்த டீப் ஃப்ரீசர் குளிர்பதன பெட்டியில் வைத்து அடைத்தான் திரும்பி வந்தவன் தரையில் கிடந்த அந்த பெண்ணை தூக்கி அந்த பெரிய தேக்கு மர நாற்காலியில் அமர வைத்தான் பேக்கிங் டேப்பை எடுத்து அவள் வாயை திறக்க முடியாதபடி ஒட்டினான் பிறகு உடலை நாற்காலியோடு சேர்த்து டேப் சுற்றினான் கைகளை நாற்காலியின் பின்னால் இழுத்து டேப்பை இறுக்கமாக சுற்றினான் இரண்டு கால்களையும் நாற்காலியின் கால்களோடு டேப்பிட்டான் தலையையும் நாற்காலியின் நீண்ட ஹெட்ரெஸ்டோடு இணைத்து அவள் இம்மியளவும் அசைய முடியாதவாறு டேப் சுற்றினான் சில அடிகள் பின்னால் சென்று பார்த்தான் திருப்தியாக இருந்தது அந்த அறையின் கதவருகே சென்று தரையில் அமர்ந்தவன் அங்கேயே கண்ணயர்ந்தான் என்ற முனகல் சத்தம் அவனுக்கு விழிப்பூட்டியது தன் முன்னால் நாற்காலியில் சிறை வைக்கப்பட்டிருந்தவளை பார்த்தான் அவள் மயக்கம் தெளிந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள் எழுந்து சென்று அவளை மிக அருகில் நின்று பார்த்தான் அவள் மிரட்சியோடு அவனை பார்த்தாள் அவனுக்கு உற்சாகமாக இருந்தது முழிச்சிட்டியா சரிகா எனக் கூறியவாறே தனது வலது கை விரல்களால் அவள் நெற்றியில் நெற்றியிலிருந்து கீழ்நோக்கி வருடினான் பயத்தில் அவள் உடல் நடுங்கியது அவள் தன்னால் இயன்ற அளவு சத்தமாக கத்தினாள் அவளால் வாயை திறக்க முடியவில்லை அவள் குரல் வெளியே வராமல் தடுத்தது அவளது வாயைச் சுற்றி ஒட்டப்பட்டிருந்த டேப் அவளுடைய கத்தலும் கதறலும் அவளுடைய வாயை விட்டு வெளியேறாமலேயே கரைந்து போனது அவள் கண்கள் அவனிடம் என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என கெஞ்சின அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து புஷ்டியான அவள் கண்ணங்களில் அருவி போல கொட்டியது நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி சரிக்கா இன்னும் சில நிமிஷங்கள் தான் உனக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கும் கோவையில் சைக்கோ கொலைகாரன் பெண்களை குறிவைக்கும் கோவை சைக்கோ சைக்கோவின் பிடியில் கோவை போலீஸ் திணறல் அன்றைய செய்தித்தாள்களின் தலையங்கங்கள் கதறின உச்ச சாதியில் கதறின தனது மேஜையில் வைக்கப்பட்டிருந்த செய்தித்தாள்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்தார் கோவை போலீஸ் கமிஷனர் சௌரவ்குமார் தனக்கு வந்த காது பாசல் பற்றி எந்த செய்தித்தாளிலும் செய்தி வரவில்லை சார் நிமிர்ந்து பார்த்தார் சௌரப் பீங்கான் கோப்பையில் காப்பியை ஏந்தியபடி ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் கதவருகே வந்து நின்று கொண்டிருந்தார் நிமிர்ந்து பார்த்தார் சௌரப் பீங்கான் கோப்பையில் காப்பியை ஏந்தியபடி ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் கதவருகே நின்று கொண்டிருந்தார் உள்ளே வருமாறு செய்கை செய்தார் விரைப்பாக உள்ளே வந்து அவர் மேஜையின் மீது இருந்த டீ கோஸ்டில் இருந்த காப்பி கோப்பையை வைத்துவிட்டு ஒரு அடி பின்னால் தள்ளி நின்று விரைப்பாக சல்யூட் அடித்தார் துரியலூர் டிஎஸ்பி தமிழ்மாறன் வந்திருக்கார் சார் வர சொல்லுமா அப்படியே அவங்களுக்கும் காஃபி கொண்டு வா சார் மீண்டும் ஒரு சல்யூட் அடித்துவிட்டு வெளியேறினார் அந்த கான்ஸ்டபிள் வாடிய முகத்துடன் தமிழ்மாறன் எட்டி பார்த்தார் அவருடன் அபிஷேகம் இருந்தார் சௌரப் நிமிர்ந்ததும் விரைப்பாக நின்று ஒரு சல்யூட் அடித்தார் தமிழ்மாறன் அமரும்படி கைகாட்டினார் அவரை தொடர்ந்து அபிஷேகம் சல்யூட் அடித்துவிட்டு உள்ளே வந்தார் சொல்லுங்க தமிழ் எனி இம்ப்ரூவ்மெண்ட் இன்றும் தோன்றும் பணி தொடர்ந்துகிட்டு இருக்கு சார் ஒரு சில தடயங்கள் கிடைச்சிருக்கு ஆர்வமாக மேஜையின் முன்னால் சாய்ந்தார் சௌரப் ஐயா சொன்னது போலவே ஆட்களை விட்டு தோண்டிக்கிட்டு இருக்கோம் சார் அதில் மேலும் மூன்று உடல்கள் கிடைத்தது அதில் ஒன்று அதிகம் அழுகாத பிணம் சார் கூறிவிட்டு அபிஷேகை பார்த்தா தமிழ் மாறன் அவள் மிகவும் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது சார் புரிந்து கொண்ட அபிஷேக் தயாராக திறந்து வைத்திருந்த தனது மடிக்கணினியை அவர் பக்கம் திருப்பினான் அதில் கருப்பு நிற பாலித்தீன் பையில் இருந்து பாதி உடல் வரை வெளியே எடுக்கப்பட்ட ஒரு பெண்ணின் புகைப்படம் இருந்தது சற்றே லாங் ஷாட்டில் இருந்த அந்த புகைப்படத்தை ஜூம் செய்து பெரிதாக்கினான் காதுகள் ஆமாம் சார் இரண்டு காதுகளும் அறுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு காதுகள் அறுக்கப்பட்டிருப்பதை தவிர வேறு எந்த இடத்திலும் காயமில்லை அவள் கற்பழிக்கப்பட்டிருப்பது போலத்தான் தெரிகிறது சார் பிரேத பரிசோதனையில் கன்ஃபார்ம் ஆகும் இந்த கொலை நடந்து ஒரு சில தினங்களே ஆகியிருக்க வேண்டும் உடலில் பத்து சதவிகிதத்துக்கும் குறைவாகத்தான் அழுகி இருக்கிறது இவள் கழுத்தில் இருந்த செயின் காலில் இருந்த தங்க கொலுசு அப்படியே இருக்கிறது தங்க கொலுசா காலில் இருந்தது தங்க கொலுசு சார் இப்பொழுதெல்லாம் வசதி படைத்த கல்லூரி பெண்கள் தங்க கொலுசு அணிவது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது சார் மேலும் இவளது உடலில் ரத்தமே இல்லை உங்களுக்கு தெரியும் உடலிலிருந்து உயிர் பிறந்த உடனேயே உடலில் ரத்தம் உறையத் துவங்கிவிடும் இரத்த நாளங்களிலேயே உறைந்துவிடும் ஆனால் இந்த பெண்ணின் உடலில் இருந்த இரத்தம் அவள் உயிரோடு இருக்கும்போதே வெளியேற்றப்பட்டிருக்கிறது அல்லது வெளியேறியிருக்கிறது அப்படியானால் ஆமாம் சார் இவள் உயிரோடு இருக்கும்போதே காதுகளை மிக கொடூரமாக ஒவ்வொன்றாக அறுத்திருக்கிறான் அந்த கொலைகாரன் காது அறுக்கப்பட்ட இடத்திலிருந்து உடலில் இருந்த ரத்தம் பகுதி வெளியேறி அவள் மெல்ல மெல்ல துடிதுடித்து செத்திருக்கிறாள் ஓ மை காட் உடலில் ஆங்காங்கே ஏதோ டேப் போட்டு ஒட்டி எடுத்தது போல் தோளில் தடயங்கள் தெரிகின்றன சார் ஆங்காங்கே ஒட்டி கொண்டிருந்த சில டேப் துண்டுகளை லேபுக்கு ஆராய்ச்சி செய்ய அனுப்பியிருக்கிறோம் சார் மேலும் ஒரு தகவல் சார் இந்த பெண்ணின் இடுப்பில் பலவண்ண பட்டாம்பூச்சி படம் ஒன்று டேட்டூ செய்யப்பட்டிருக்கு கோவையில் நவீன பலவண்ண பச்சை குத்தும் பார்லர்கள் சொற்பமாகவே உள்ளன எல்லா பார்லரிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் சார் நமக்கு பார்சல் அனுப்பிய பெட்டியில் நிரப்பப்பட்டிருந்த திரவம் உடல் அழுகிவிடாமல் இருக்க உபயோகிக்கப்படும் ஃபார்மால்டிஹைடு எனப்படும் கெமிக்கல் சார் பொதுவாக பள்ளி கல்லூரி ஆராய்ச்சிக் கூடங்களில்தான் இது பயன்படுத்தப்படும் கோவையின் ஃபார்மால்டிஹைட் விற்பனையாளர்கள் மூன்றே மூன்று நிறுவனங்கள் தான் அவர்களையும் விசாரிக்க சொல்லியிருக்கோம் சார் அது மட்டும் பத்தாது நீங்கள் உடனடியாக அமேசானு ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் போன்ற இணையதள விற்பனை மையங்களையும் தொடர்பு கொண்டு விசாரியுங்கள் கடந்த ஆறு மாதங்களில் காணாமல் போன பெண்களின் பட்டியலை முதலில் எடுங்க அவர்களது குடும்பத்தாரிடம் விசாரிக்க தனியாக ஒரு குழு அமையுங்கள் ஆகட்டும் சார் வேறு எந்த தகவல் கிடைச்சாலும் உடனடியாக எனக்கு தெரிவிங்க முடிந்த அளவுக்கு பத்திரிகைக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம் பொதுவான செய்திகளை மட்டும் அழியுங்கள் உடனடியாக கொலைகாரனை கண்டுபிடிக்கச் சொல்லி மேலிடத்திலிருந்தும் அரசிடம் இருந்தும் ஏகப்பட்ட பிரஷர் ஆகட்டும் சார் என்று கூறியவாறே தமிழ்மாரன் எழுது விரைப்பாக ஒரு சல்யூட் வைக்க அபிஷேகம் அவரை பின்தொடர்ந்தான் பொழுது விடுவதற்கு முன்பே குளித்துவிட்டு உடையை மாற்றி கொண்டிருந்தாள் வைஷாலி அவளுடைய அம்மா கோலம் போட கதவை திறந்து கொண்டு வெளியில் செல்லும் சத்தம் கேட்டது வேக வேகமாக உடைகளை மாற்றினால் வைஷாலி வீட்டை விட்டு கிளம்புவதற்குள் அபிஷேகை தான் உண்டு தனக்குத்தானே உறக்க பேசி வைஷாலி அவன் ஆஃபீஸ் போயிட்டானே அவனை பிடிக்கிறதே கஷ்டமாயிடும் இந்த பெண்கள் தொடர்கொலைகள் பற்றி அவனிடம் தனிப்பட்ட முறையில் கேட்டு தகவல் சேகரிக்கணும் போலீஸார் யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க எப்படியாவது அவனை பிடிச்சிடணும் இன்னைக்கு தனது ஸ்கூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில் வரவும் விசாலாட்சி வாசல் பெருக்கி கோலமிட்டு விட்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது என்னடி இவ்வளவு நேரமே கிளம்பிட்டே இந்த வெள்ளக்கிணறு கொலகாரனை பிடிக்கவா கிண்டல் பண்ணாதம்மா நான் போய்தான் குலகாரனை பிடிக்க போகிறேனாக்கும் நான் அபிஷேக் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறேன் எப்படியும் அவனை வேலையை விட்டு துரத்தாம் நீ அடங்க மாட்டேன் இன்றைக்கு விசாலாட்சி நல்ல மூடில் இருப்பது தெரிந்தது நீங்கள் ஒருத்தர் போதும்மா அவனை பயமுறுத்த ஏதோ அப்பப்போ எனக்கு ஏதாவது நியூஸ் கொடுக்குறான் நானும் அதுக்கு கண் காது மூக்குன்னு வச்சு எங்கள் பத்திரிகையில் எழுதி பிழப்பை நடத்திட்டுருக்கேன் இது பொறுக்கலையாம்மா உங்களுக்கு அவன் சொல்கிறது சரிதானேம்மா அவன் ஏதோ உன்னை நம்பி சொல்ல நீ அதை உன் பத்திரிக்கையில் எழுதிட்டால் அவனுக்கு டிபார்ட்மெண்ட்டில் கெட்ட பேர் வருமேம்மா பின்னால் இருந்து சுந்தரத்தின் குரல் கேட்க திரும்பி பார்த்தாள் அப்படி இல்லைப்பா கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள்னு சொன்னால் அதை எழுத மாட்டேன்ப்பா அது அவனுக்கும் தெரியும் எப்படியோ பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாமா சுந்தரம் சொல்ல இருவரிடமும் விடை பெற்றுக்கொண்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு பறந்தாள் மேட்டுப்பாளையம் சாலையை அடைந்து துடிலூரை நோக்கி திரும்பிய பொழுது தனது கைபேசி அலறியது வண்டியை ஓரம் கட்டிவிட்டு எடுத்து பார்த்தாள் சம்பத் இவர் எதுக்கு இந்த நேரத்தில் அழைக்கிறார் இன்றைக்கும் விடுமுறை கேட்பாரோ பேசலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்குள் அழைப்பு மணி அடங்கியது வண்டியை உயிர்ப்பித்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் கைபேசி மணி ஒழித்தது மீண்டும் சம்பத் ஹலோ சொல்லுங்க சார் மேடம் அதிகாலையில் அழைத்தமைக்கு மன்னிக்கவும் பரவாயில்ல சொல்லுங்க உங்களுக்கு உடம்புக்கு இப்பொழுது பரவாயில்லையா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் இன்றைக்கு அந்த வெள்ளக்கிணறு ஸ்பாட்டுக்கு தான் போகணுமா ஆஃபீஸ் வந்துடுங்க அப்புறம் முடிவும் செஞ்சுக்கலாம் வெள்ளக்கிணரில் என்ன நடக்குது மேடம் கொலைகாரனை பற்றிய தடயங்கள் ஏதாவது கிடச்சிதா எனக்கு எதுவும் தெரியல சார் நீங்கள் ஆஃபீஸில் கேளுங்க துண்டிக்க துடித்தால் வைஷாலி இல்லை மேடம் உங்கள் நண்பர் அபிஷேக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பார் என்கிட்ட சொல்லியிருப்பார்னு எப்படி சொல்கிறீங்க அவளது குரலில் உஷ்ணம் சற்றே தலை தூக்கியது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகுறீங்க அதான் கேட்டேன் சார் நானும் அவரும் குடும்ப நண்பர்கள் அவ்வளவுதான் இந்த மாதிரி செய்திகளெல்லாம் என்கிட்ட அவர் சொல்ல மாட்டார் குரலை உயர்த்தி தனது கோபத்தை வெளிப்படுத்தினால் வைஷாலி சார் நானும் அவரும் குடும்ப நண்பர்கள் அவ்வளவு இந்த மாதிரி செய்தியெல்லாம் என்கிட்ட அவர் சொல்ல மாட்டார் குரலை உயர்த்தி கோபத்தை வெளிப்படுத்தினால் வைஷாலி சரிங்க மேடம் நான் அலுவலகத்துக்கு நேராக வந்துடுறேன் நன்றி மேடம் அவளுக்கு கோபம் வருவதற்குள் ஜகா வாங்கினான் சம்பத் கடுப்பாக கைபேசியை அணைத்துவிட்டு ஆக்சிலரேட்டரை முறுக்கினால் வைஷாலி சுமார் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு இடதுபுறம் பிரிந்த தார் சாலையில் வைஷாலி வண்டியை திருப்பினாள் திரும்பியதுமே ஸ்ரீ வெங்கடேசா ரெசிடென்சி என்ற பிரம்மாண்ட நுழைவு வளைவு வரவேற்றது டோல்கேட்டில் இருக்கும் ஒற்றை கம்பு தடுப்பான் தெரிந்தது சற்று தொலைவில் வரும்போதே கீ கீ என்ற வண்டியின் ஹார்னை அடித்தாள் அவள் வருவதைக் கண்டதும் அங்கு நின்றிருந்த காவலாளி ஒரு பொத்தானை அழுத்த அந்த தடுப்பு ரயில்வே கிராசிங் கேட்டை போல ஒரு பக்கமாக மேலே தூக்கி அவளுக்கு உள்ளே செல்ல வழிவிட்டது அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் இருந்தது அபிஷேகின் ஃப்ளாட் லிஃப்டை விட்டு வெளியில் வரும்பொழுதே சாம்பராணி மனம் வீசியது வாம்மா வைஷாலி அபிஷேக்கின் அப்பா கருணாநிதி கோகுல் சாண்டல் பவுடர் அவரது முகத்திற்கு மேலும் ஒரு படி பளபளப்பை கூட்டியிருந்தது நெற்றியில் அழகாக மூன்று வரிகள் விபூதியிட்டிருந்தார் கழுத்திலும் கைகளிலும் பட்டைகள் பயபக்தியுடன் வீட்டு வாசற் கதவின் மேல் மாட்டப்பட்டிருந்த திருஷ்டி விநாயகருக்கு சாம்பராணி காட்டி கொண்டிருந்தார் குட் மார்னிங் அங்கிள் முகம் மலர்ந்தால் வைஷாலி சாம்பிராணி மனத்தையும் மீறி கோகுல் சாண்டல் மனம் தூக்கியது அபி இருக்கானாங்க அங்கிள் இன்னும் தூங்கிட்டு இருக்காம்மா கூறிவிட்டு அவள் உள்ளே செல்ல ஏதுவாக ஒதுங்கி நின்றார் கருணாநிதி வைஷாலியா உள்ளவாமா சமையலறையிலிருந்து வாசுகியின் குரல் வந்தது சமையலறைக்குள் எட்டி வைஷாலி சேலையை இறுக்கி செருகிக் கொண்டு பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தாள் வாசுகி விடியற் காலையிலேயே தொந்தரவு செஞ்சிட்டேனா ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா எழுந்த உடனே ஆஃபீஸ் போக போகிறான் அபி அதான் நேரமே டிஃபன் செஞ்சு வச்சிடலான்னு பார்த்தேன் ரெண்டு நிமிஷம் கொடு காஃபி தயாராகிரும் நான் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன் ஆண்டி ஏன் இந்த ஆண்டி கொடுத்தா குடிக்க மாட்டியா வேலையில் சற்றும் தொய்வின்றி வைஷாலியிடம் பேச்சை தொடர்ந்தால் வாசுகி அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி எத்தனை மணிக்கு அபி வந்தான் அவன் என்னைக்கு நேரமே வந்திருக்கான் நேற்று நைட் மூணு மணிக்கு மேலே இருக்கும் விடிய விடிய கமிஷனர் ஆஃபீஸில் மீட்டிங் இருந்துச்சான் ஏதோ தொடர்கொலைகள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் ம் நானும் அங்கே தான் நேற்று இருந்தேன் ஆண்டி எங்களை உள்ள விடவே இல்லை அதான் என்ன நிலவரம்னு இவங்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் வாமா பால்கனிக்கு போவோம் மூன்று பீங்கான் கோப்பையில் காப்பியை ஊற்றினாள் வாசுகி அவற்றை ஒரே ட்ரேயில் வரிசையாக அடுக்கி வைத்தாள் கொடுங்க ஆண்டி நான் கொண்டு வரேன் வாசுகியிடம் வந்து ட்ரேயை வாங்கி கொண்டு பால்கனியை நோக்கி நடந்தால் வைஷாலி அங்கிள் காஃபி அங்கு மாட்டப்பட்ட இந்த பிரம்பு ஊஞ்சலில் சாய்ந்து கொண்டு தினகரன் செய்தித்தாளில் முகத்தை புதைத்தவர் தலையை நிமிர்ந்து வைஷாலியை நோக்கினார் ஒரு கோப்பையை கையில் எடுத்தவர் நீ போட்ட காப்பியாமா என்றார் இல்லைங்க அங்கிள் ஆண்டி தான் போட்டாங்க ம் இன்னைக்கு அது நல்ல காஃபி கிடைக்கும்னு நினைச்சேன் கூறிவிட்டு குறும்பாக சிரித்தார் ஏங்க என் காஃபிக்கு என்ன குறைச்சல் பதிலுக்கு அவர் வைஷாலியை நோக்கி புன்னகை மட்டுமே வீச பாத்தியாமா உங்கள் அங்கிளுக்கு இருக்கிற கிண்டலை தினமும் நான் போடுற காஃபியை ஒரு சொட்டு விடாம குடிச்சிட்டு இன்றைக்கி எப்படி பேசுகிறா இருப்பார் பதிலேதும் கூறாமல் அபி எழுந்து வருவானா என்ற ஆவலுடன் மீண்டும் மீண்டும் அடைக்கப்பட்டிருந்த அவனது அறையின் கதவையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள் வைஷாலி இரும்மா அவனை எழுப்பி விடுறேன் கூறிக்கொண்டே சட்டனை எழுந்து அவன் அறையை நோக்கி சென்றாள் வாசுகி என்னம்மா ஏதோ தொடர்கொலைகள்னு பேப்பர் டிவியெல்லாம் பரபரப்பாக இருக்குது கருணாநிதி கேட்டார் ஆமாங்க அங்கிள் இதுவரைக்கும் வெள்ளக்கிணறு குளத்தில் பதிமூணு சடலங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அத்தனையும் பெண்கள் அப்படியா இவன் எந்திரிச்சு வந்தால் தான் தெரியும் நேற்று நைட்டை இவங்கிட்ட பேசவே முடியலை நானும் தான் நேரமே வந்தேன் அங்கிள் அவன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே பிடிச்சணும் தான் ஓடி வந்தேன் காலம் கெட்டுருச்சுமா நீயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் பேசி இருக்கும்போதே அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான் அபிஷேக் தூக்கம் அவன் கண்களை விட்டு இன்னும் அகலவில்லை குட் மார்னிங் அப்பா குட் மார்னிங் வைஷாலி சொல்லிவிட்டு அவர்கள் பதிலுக்கு காத்திராமல் என்னடி இவ்வளவு நேரமே இங்கே வந்திருக்க பல் விளக்கிட்டு வாடா சமையலறையிலிருந்து வாசுகியின் குரல் விளக்கிட்டேம்மா சொல்லிவிட்டு வைஷாலியை பார்த்து அசடு வழிந்தான் அபிஷேக் அதை விடு நேற்றைய சம்பவங்களை பற்றி சொல்லுடா தனது ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை வைஷாலியால் கருணாநிதியும் செய்தித்தாளை மடக்கி வைத்துவிட்டு அவனை ஆர்வமாக பார்த்தார் இதுவரைக்கும் பதினெட்டு உடல்களை கண்டுபிடித்திருக்கிறோம் பதினெட்டா ஓ மை காட் ம் அத்தனையும் பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருப்பது போல தெரிகிறது அதில் ஒரே ஒரு பாடி மட்டும் அழுகாமல் நல்ல நிலையில் இருந்தது அதன் இரண்டு காதுகளும் அறுக்கப்பட்டிருந்தது அழுகிய பிணங்களிலும் காதுகளை காணவில்லை பெண்களை கட்டி வைத்து அவர்கள் உயிருடன் இருக்கும்போதே யாரோ அவர்கள் துடிக்க துடிக்க அவர்களது காதுகளை ஒவ்வொன்றாக அறுத்து எடுத்திருக்கின்றனர் அதிர்ச்சியில் உறைந்தனர் அனைவரும் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு காது பார்சல் வந்ததை பற்றி பேசவில்லை அவன் பா என்ன கொடுமை கேட்கவே பயமாக இருக்கு கூறியவாறே காஃபியை வாசுகி நீட்ட அதை பெற்றுக்கொண்டான் அபிஷேக் மேலும் தொடருவான் என்ற எதிர்பார்ப்போடு அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் அதை கண்டுகொள்ளாமல் அவன் காஃபியை சுவைத்து கொண்டிருந்தான் கொலைகாரனை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா இதுவரைக்கும் முக்கியமான தகவல் எதுவும் கிடைக்கல சின்ன சின்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு அதை கொண்டு அவனை பிடிக்க முடியுமா என்பது சந்தேகமே உதாரணத்திற்கு அவன் பெண்களின் உடலை கொண்டு வந்து வீசுவதற்கு ஒரு ஸ்கார்பியோ அல்லது டஸ்டர் போன்ற எஸ்யூவி அல்லது பெரிய சைஸ் செடான் காரை பயன்படுத்தி இருப்பது போல தெரிகிறது கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கான பெரிய காரோடுதே ம் அது மட்டுமல்ல அவன் வெளியூர் காரனாக இருந்து கோயம்புத்தூரில் கொண்டு வந்து பிணத்தை போட்டிருந்தா அதுவும் சரிதான் அவனுக்கு நடுத்தர வயது இருக்கக்கூடும் சராசரி பருமன் ஆறு அடிக்கும் குறைவான உயரம் தொடர்ந்தான் அபிஷேக் அவன் அணிந்திருந்தது ஒரு புது ஷூ களிமண்ணில் அந்த ஷூவின் அச்சு தெளிவாக பதிந்திருந்தது அந்த அச்சை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம் எப்படியா சீக்கிரமாக அவனை பிடிச்சிருங்கடா வெளியில் போகவே பயமாக இருக்குது சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி நடையை கட்டினாள் வாசுகி சரி இன்னைக்கு என்ன பிளான் ஆர்வமுடல் கேட்டால் வைஷாலி தோண்டும் வேலை இன்னும் சில நாட்கள் நடக்கும் மேலும் தடயங்களை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோம் கமிஷனர் மீட்டிங் இருக்குது டிஎஸ்பி சார் வேற ரொம்ப டென்ஷனாக இருக்காரு இது அவருடைய ஸ்டேஷனில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் நடந்திருக்கு அதனால் தனக்கு இது பெரிய அவமானமாக நினைக்கிறார் விடிய விடிய ரோந்து போக காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஆஃபீஸ் தான் தெரியும் கைபேசியை அப்பப்போ எடுத்து பாருடா ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லு நான் கிளம்பட்டுமா தனது தோல்பையை எடுத்துக்கொண்டு எழுந்தால் வைஷாலி நான் சொன்ன தகவல்கள் எதையும் பிரசுரிக்க வேண்டாம் ஸ்டிக் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிரஸ் ரிலீஸ் போடா செல்லமாக அவனை கடிந்து கொண்டு கிளம்பினாள் வைஷாலி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் கொலைகள் இல்லை நாவலை முழுமையாக கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்